வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில மரவள்ளி கிழங்கு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்ட்டு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதில் ஒரு அழகு உளுந்து குண்டு உளுந்து, அதில் 3 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்குறேங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் தெளித்து தெளித்து நல்லா பொங்க அரைச்சிக்கணும் புசு புசுன்னு. அதாவது இட்லி கரைக்கிற மாதிரி இல்லை, வடைக்கு ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் இழுத்துடும். தண்ணி தெளித்து தெளித்து வடை சுடுற பக்குவத்தில் அரைச்சிக்கணும். மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோங்க. இது வந்து மேலே இருக்க அந்த மண் தோல் எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஊற போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்க தண்ணியில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு நல்லா மண் போக நல்லா கழுவிட்டு அந்த தோல் பட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவல்ல துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ உளுத்த மாவு அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தாங்க போட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். உளுந்தும் அரிசியும் சேர்த்து ஊற வச்ச மாவு அரைச்சாச்சுங்க. நான் இதுக்கு 1/2 டம்ளர் கூட தண்ணி விடலைங்க. தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1/2 கிலோ இந்த மரவள்ளி கிழங்கு துருவினதை அதே வடைக்கு அரைச்ச மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்காதிங்க, கொஞ்சம் லைட்டாக கோப்ஸாக அரைச்சிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு அரைச்சாச்சுங்க. இதில் ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா இது உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்கிற வடைன்றதுனால ரொம்ப தண்ணி விடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்தில், இப்போ கொஞ்சம் ரவரவையாக இருக்குது, இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சிட்டு இதை வந்து இந்த உளுத்த மாவில் சேர்த்துடலாம். உளுத்த மாவு அரைக்க சொல்ல உப்பு போட்டுக்காதீங்க, அப்புறமா உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகாய், 1 சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கணும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ வடை சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா கலந்தாச்சுங்க. நான் இதை மாதிரி எண்ணெய் கவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை தையலை அதை மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிட்டு மாவை உருண்டையை எடுத்து நம்ம போடலாம். மெது வடை பாருங்க, எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு உளுத்தம்பருப்பு வச்சு செஞ்சுருக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு, அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த பாருங்க, உள்ள செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.